வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை நட்சத்திர ஜன்னல். சினிமானாலே ஒரு ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லைங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட், ஒரு ஸ்டண்ட் மேன், ஒரு வில்லன், இவங்க எல்லாம் சேர்ந்தா தான் ஒரு சினிமா. அப்படி ஒரு ரெண்டு கிளாமர் ஆர்டிஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க. சாதாரணமாக டான்ஸ் ஆனாதாங்க மூச்சு வாங்கும், ஆனால் இவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்தா நம்மளுக்கு மூச்சு வாங்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு டான்ஸர். இவங்களோட ஒரு கான்ட்ரவர்சின்னு பேர் எடுத்தாலே அதுக்கு குயின் இவங்க தாங்க. இப்போயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் யாரை பற்றி பேசுகிறேன். எஸ், சோனா அண்ட் அனுராதா மேடம். ஹலோ, ஹாய்க்கா. ப்ளீஸ், சூப்பர். அந்த கால சினிமா, இப்போ இருக்கிற ஒரு கலக்கல் சினிமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ராஸ்ட், பிகாஸ் 80s, 70s, 80s ஒரு கலக்கு கலக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இவங்க சோனா வந்து இப்போ கலக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்கக்கா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அந்த காலம்? அப்போலாம் வந்து சினிமாவில் வந்து ஒரு ஹீரோயின் இருந்தாங்கன்னா ஷி வோன்ட் ஃபேர் மச் ஆஃப் கிளாமர் ட்ரெஸ்ஸஸ். கிளாமர் ட்ரெஸ் போடுவாங்க, ஆமாம், கிளாமர் ட்ரெஸ் போடுறதுக்கு, சாங்ஸ் பண்ணுறதுக்கு, ஒரு வில்லி ஆக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஆள் தேவைப்பட்டது. இப்போ வந்து லாட் ஆஃப் ஹீரோயின்ஸ் அவங்களே வந்து ஸ்டார்டட் டூயிங் லாட் ஆஃப் கிளாமர் ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்க, கிளாமர் கேரக்டர்ஸ் போல்டாக பண்ணுறாங்க. அப்போ விட இப்போ ரொம்ப போல்டாக பண்ணுறாங்க கேர்ள்ஸ். இது ஆரோக்கியமான விஷயம் நினைக்கிறீங்களா? பட் ஆனால் ஒருத்தருடைய இன்னொருத்தருடைய இது பாதிக்கப்படுதுன்ற ஒரு ஃபீலிங்கும் எனக்கு இருக்குது. லைக் அதுக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க இல்லையா, அந்த இது பாதிக்கப்படுதோன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட்க்கு வேலையே ரொம்ப கம்மி இல்லை, கம்மி ஆகிடுது, டோட்டலாக கம்மி ஆகிடுது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இஸ் அ குட் ட்ரெண்ட் இந்த சென்ஸ். இப்போ முன்னெல்லாம் எப்படி சொல்றாங்க, இவங்கெல்லாம் ஆட்டக்காரிங்க இல்லைன்னா இவங்கெல்லாம் கிளாமர் ஆளுங்க அப்படின்னு ரொம்ப டிஃப்ரெண்டா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. பட் ஆனா வந்துட்டு நாங்க வந்து நான் பண்ணும்போது பீரியட்ல வந்து சில்க் சுமிதா நான் எல்லாம் பண்ணும்போது அப்போ வந்து நாங்கள் ஹீரோயினாவும் பண்ணியிருக்கோம், கிளாமரஸ் சாங்ஸும் பண்ணியிருக்கோம். ஒரு சாங் மட்டுமே வந்துட்டு போவோம் படங்கள்ல, அது இல்லாமல் காமெடி ட்ராக்ஸ் கேரக்டர்ஸ்க்கும் பண்ணுவோம். எல்லா விதமான இதுவும் நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் சாங்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக இருந்தோம். ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, ஐயோ நம்ம அவசரப்பட்டு இப்படி வந்துட்டோமோ, ஹீரோயினாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஃபீல்? கண்டிப்பாக ஃபீல் பண்ணேன், பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்கும்போது லவ் இன் சிங்கப்பூர்னு ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து டபுள் லாங்குவேஜ் மலையாளம் கம் தெலுங்கு பண்ணாங்க. சிரஞ்சீவி சாரும் ரங்கநாத் சாரும் ஹீரோ. மலையாளத்தில் வந்து ஜெயந்த் சாரும் பிரேம்நசீர் சார் ஹீரோஸ். அந்த படம் வந்து எங்கள் அப்பா தான் கொரியோகிராஃபி ஃபுல் படம். அதில் ஒரு சாங், ஆக்சுவலாக அந்த சாங் தான் நான் ஃபஸ்ட்டு கிளாமரான ஒரு ஒரு அரேபியன் கெட்டப் போட்ட ஒரு சாங். அம்மாவும் நானும் ஒரே அழுகுறோன்னா அழுகுறோம், விக்கி விக்கி அழுகுறோம் அந்த காஸ்டியூமை பார்த்துட்டு. நான் அழுதுட்டே அழுதுட்டே தான் ஷார்ட் நடுவில் தொடச்சி தொடச்சி மேக்கப் டச்சப் பண்ணிகிட்டே தான் அந்த சாங் பண்ணேன். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, சிரஞ்சீவி சாரோட ஒரு ஷார்ட் பண்ணேன் நான் தெலுங்குல. பண்ணிவிட்டு ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி, நான் வந்து இவர் அவர் இப்படி கட்டி பிடிச்சிருக்க மாதிரி கேமராமேன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இங்கே இருக்காரு, அவர் வந்து கை வைக்கும்போது ஷோல்டரில் ஒரு கை, ஆக்சுவலி இங்கே ஒரு கை வச்சார். இங்கே ஒரு கை வைக்கும்போது எங்கள் அம்மா வந்து எனக்கு ஹேர் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அவர் கையை எடுத்து இன்னும் கொஞ்சம் கேட்கு இப்படி வச்சு இந்த கையை எடுத்து இப்படி வச்சுட்டு போனாங்க. அவர் அம்மாவை பார்த்துட்டு சும்மா விட்டுட்டார். அதுக்கப்புறம் நான் நிறைய கிளாமர் சாங்ஸ் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப பிஸி ஆகிட்டு அவரோடைய சாங் பண்ணும்போது அம்மாவுக்கு கூப்பிட்டு சொன்னார், அன்றைக்கி அம்மா பண்ணும் என்ன அழுதிங்க, எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிங்க, இங்கே வச்சு இந்த கையை தூக்கி இங்கே வச்சுட்டு பண்ணீங்க, நான் கவனிக்கலன்னு நினச்சிங்களா? இப்போ என்னென்னா உங்கள் பொண்ணு இவ்வளோ இவ்வளோ ஃப்ராக் கொடுத்தா இவ்வளோ எதுக்கு சார் கொடுக்குறீங்க, இவ்வளோன்னு கொடுக்க சார்னு கேட்குது. அந்த அளவாக சினிமா இண்டஸ்ட்ரி பார்த்தீங்களா, அந்த பாப்புலாரிட்டி வர வர சேஞ்ச் ஆஃப். அன்னைக்கு அவர் சொல்கிறப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிங்களா? கண்டிப்பாக. ஓகே, இப்போ எங்கள் ப்ரோக்ராமில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இங்கே வந்த இந்த ஒரு மணி நேரம் எங்களுக்கு மட்டுமே சொந்தம். ஸோ உங்களோட எல்லா விஷயங்களுக்கும் வி ஓன் தட் பர்டிகுலர் டைம். ஸோ அதனால் உங்கள் ஃபோன்ஸ் ரெண்டுத்தையும் எதுக்கு வச்சுருங்க, யார் ஃபோன் பண்ணாலும் எங்கள் முன்னாடி தான் பேசணும், மக்களுக்கு தெரியணும் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபோன் வருது, எப்படி பேசுவீங்கன்னு. அதுவும் ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு தான் பேசணும். சோனா உன் மேலே தான் இருக்கு, சைலண்ட்ல இருக்கா இல்லை நார்மல்? சைலண்ட்ல தான் இருக்கு, பட் பார்த்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, கமிங் டு யூ சோனா, என்ன அப்படி ஆம்பளைங்க மேலே இவ்வளோ கோபம்? எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டமாக இருக்குது உங்கள் வீடு முன்னாடி, எப்போ பார்த்தாலும் ஆம்பளைங்கெல்லாம் தர்ணா போடுற அளவுக்கு அப்படி என்ன? ஆக்சுவலி அது அந்த ஃபுல் ப்ராப்ளம், அந்த ஃபுல் எபிசோட் டிஷ்யூ பேப்பர். இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, யூடியூப் கூகுள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா
டிஷ்யூ பேப்பர் கான்ட்ரவர்சி அப்படின்னு போட்டால் என் பேர் வரும். அது ஒரு காமெடியான ஒரு விஷயம். ஆக்சுவலி த ஹோல் இஷ்யூ வாஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். கொடுத்துட்டு எனக்கும் அந்த கேமராமேனுக்கும், நாட் கேமராமேன், அந்த ஃபோட்டோகிராஃபருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உடனே அவன், நீங்கள் நாங்கள் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னா, அவன் அந்த லைன் சொன்னோடனே எனக்கு இன்னும் கோபம் வந்துச்சு. அது நீ இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது, அதெல்லாம் ஒன்று பார்த்துக்கலாம், நீ வாழ்றியா நான் வாழ்றேன் போ அப்படின்ட்டேன். நல்லா பச்சையாக போ அப்படின்ட்டேன். ஓகே, ஸோ ஹீ வெண்ட் within 3-4 days. ஒரு 4 days பார்க்குறேன். ஐ அன்னைக்கு பார்த்து, இட் வாஸ் தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி, இஃப் ஐம் நாட் ராங், லாஸ்ட் இயர். ஸோ இவங்க நம்ம ப்ரெஸ் ஆளுங்களுக்கு அப்புறம் ஆர்டிஸ்ட்கெல்லாம் வருஷம் ஐ சென்ட் சம்திங், யூஸ்வலி லைக் அ ஸ்மால் கிஃப்ட். ஸோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஒரு 4:30 ஆயிடுச்சு மார்னிங். சரி அப்படியே தூங்கிடலாம், அடுத்த நாளும் அனுப்பணும், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன், ஆஃபீஸ்லேயே தூங்கிட்டேன். The girls came in the morning, ஒரு 10:30 ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணு இப்படி எழுப்பிச்சு, மேடம் எந்திரிங்க போலீஸ் வந்திருக்கு. போலீஸா, ஏ கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினேன். ரெண்டாவது மேனேஜர் கேம் சார், மேடம் போலீஸ் வந்திருக்கு. போலீஸ் வந்திருக்கா, ஏங்க நான் எதுவும் அவ்வளோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க, எனக்கு ப்ரொடெக்ஷன் எல்லாம் வேணும் சிரிச்சுட்டு. அண்ட் தே சைட், இல்லை மேடம் வேறு ப்ராப்ளம், வர வர 10 minutes அப்படின்னு சொல்லிட்டு, தென் விதின் 10 minutes ஆல்மோஸ்ட் ஹாஃப் த ஸ்டாஃப் கேம் இன் டு மை ரூம் சார். Police cousin said, madam, you said something is really bad to the men. I said, what did I say? உங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு பிடிக்காதுல்ல, அந்த அளவுக்கு பிடிக்காது சொல்லுங்க அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னு சொன்ன, இல்லை நீங்க எதுவும் தவறா பேசிட்டீங்களா, அவங்க எல்லாம் வெளியே நிக்கிறாங்க. யாரெல்லாம்? ஒரு 150 பேர் அப்படின்னு சொல்லி. I was so shocked. பார்த்தா இட் வாஸ் சம் லைன், அப்பேரண்ட்லி தோஸ் பீப்புள் ஹட் ரிட்டன் saying that I said ஆம்பளைங்க எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, டிஷ்யூ பேப்பர் இப்படி எடுத்து இப்படி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறோமா, அதை தான் ஐ ஹட் மென்ஷன். அது எப்படி நான் இவ்வளோ கேவலமாக ஆம்பளைங்களை பற்றி பேசலாம் அப்படின்றது ஒரு பிரச்சனையாக்கி, அது தர்ணா பெர்மிஷன் வாங்கி தர்ணா பண்ணி, தேர் வாஸ் அபவுட் 120 people அரெஸ்டட் தட் மார்னிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஷாப். ஐ ஹேட் டு கோ இன் டு லிட்ரல் ஹைடிங் ஃபார் த நெக்ஸ்ட் 20-25 days பிகாஸ் நாங்கள் நடுவில் ஒரு நாள் வெளியே போனோம். ஐ டென்ட் பாதர்ட், ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஐ டென்ட் பாதர். வெளியே போனப்போ எங்கள் கார் 4 டயரை கிழிச்சிட்டாங்க. இன்னொரு ஷாப் ஐ ஹேட் இன் தெங்கோடம்பாக்கம், அங்கே முன்னாடி கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டாங்க. சரி இதுக்கு மேலே கப்பசாம வீட்டில் உட்காரலாம் உட்காந்து. ஸோ திஸ் வாஸ் அ காமெடி, ஹோல் திங் இஸ் அ பிக் காமெடி. நெக்ஸ்ட் எடிஷன் தட் தே ஹட் டின் அ மிஸ்டேக் அண்ட் வி பட் சூ தெம். பட் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒன்றும் பேசவே இல்லை. நத்திங் டு டூ வித் இட். சரி, ஸோ வி சூ தெம் த்ரூ கோர்ட் அண்ட் தே இமீடியட்லி கேம் அண்ட் அப்பாலஜைஸ் வித் அ ப்ராப்பர் ரைட் அப் அண்ட் சேயிங் இட் வில் நாட் ஹேப்பன் அகேன். இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிஸ், அதாவது கான்ட்ரவர்சின்னு இப்போ நான் வந்து யார்கிட்டயாவது ஒரு ரேபிட் ஃபயர் வந்து கான்ட்ரவர்சிஸ்னா சோனான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கான்ட்ரவர்சியும் சோனாவும் அப்படியே ஒரு ஒரு கோஜாயிண்ட் ட்வின்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி கான்ட்ரவர்சிக்கு எனக்கும் பிடிக்காது. ஓகே, பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், ரெண்டாவது பிரச்சனை வந்தால் கொஞ்சம் பெரிய பிரச்சனை வந்தால் பயந்துடுவோம். பயந்துட்டு என்ன பண்ணுறது, பிரச்சனையா வந்துட்டு தான் வாடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ இட்ஸ் பிகம் லைக் போய்டும். எக்ஸாக்ட்லி. அப்பனா என்ன, உனக்கு ஆம்பளைங்களே பிடிக்காதா? உண்மையா பிடிக்காதா? சொன்னா டென்ஷன் ஆகுறாங்க. ஐ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா டென்ஷன் ஆகுறாங்க, அது கேஸ் போட்டுறாங்க. தி ப்ராப்ளம் இஸ் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பாய்ஸ் மோஸ்ட்லி. யூ நோ தட் மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹவ் ஆல்வேஸ் செட் இன் நிறைய இன்டர்வியூஸ்ல, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் ஐ வில் ஆல்வேஸ் சே சங்கீதா. ஓகே, செகண்ட் சோனியா, வரு, இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் தான் இருக்கான். ஆனால் மிச்சம் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு பாய்ஸ் ஓன்லியா ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம்னா பண்ணிப்பியா மாட்டிங்களா? அது தேவையான்னு கேட்குறேன் நான். தேவையில்லை. கல்யாணம்ன்றது வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் வி நீட் அ சப்போர்ட், ஒரு ஃபாதர் மதர் சப்போர்ட்க்கு அப்புறம் வி கேன் இண்டிவிஜுவலி டூ திங்ஸ்ன்றது வேற விஷயம். வி கேன் லிவ் வித்தவுட் மேரேஜ் லைஃப் எல்லாமே, பட் அந்த அந்த ஒரு லைஃப் வந்து கிடைக்காதவங்க 100% இப்போ இல்லைனா கூட லேட்டஸ்ட் ஸ்டேஜ் தே வில் ஃபீல் தட் நம்ம. சரி ஆண்டி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க ஆண்டி. இப்போ நீங்கள் யூ மேரேஜ், ஆனால் இங்கே ஷோ நான் தான் நடத்துறேன். யூ மேரேஜ் சம்மன் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி, ரைட்? ஓகே, அதனால ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ வெரி வெல், ரைட்? ஹி நோஸ் தி இண்டஸ்ட்ரி அண்ட் ஹி நோஸ். பட் வென் வி மீட் சம்மன் வெளியிலேருந்து, யாராவது மீட் பண்ணும்போது என்ன என்ன கண் பார்வையில் பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யூ ஹவ் ஆல்சோ பின் இன் மை. இல்லை நம்ம அதுதான் தப்பு பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டே உட்காந்து வி ஷுட் டிஸ்கஸ் திஸ் இஸ் இது நீ ஒர்க் பண்ண விரும்புறியா? என்னுடைய ப்ரொஃபஷன் இதுதான், எனக்கு பிடிக்கும், நான் ஒர்க் பண்ணோன்னா கண்டினியூ பண்ணுறதுக்கு உனக்கு ஓகேவான்றது பேசிட்டு
you will get committed. That's what I said. Not married, you can't lead a life at all. இல்ல ஷீ ஹாஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட் அண்ட் ஐ டோட்லி அக்ரி பட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ வை ஐ டோன்ட் அக்ரி ஐ டெல் யூ தப்பா நினைச்சுக்காதீங்க ஐ ஹேட் அ ரிலேஷன்ஷிப் யூ நோ தட் ஓகே ஐ ஹேட் அ ரிலேஷன்ஷிப் யூ நோ கவர்னர் ஓகே ஐ ஹேட் அண்ட் ஆஃப்டர் அ சர்டன் பாயிண்ட் ஆஃப்டர் ஸ்பீக்கிங் ஆஃப்டர் மேக்கிங் த பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஐ ட்ரைட் ஆல் தட் அவரை புரிய வச்சு இதுதான் என் ப்ரொஃபஷன் நான் இப்படி தான் இருக்கணும் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணணும் இப்படி எல்லாம் தேவைப்படுவோம் வெளியே போனேன் சில பேர் இப்படி கமெண்ட் பண்ணுவாங்க சில பேர் நல்ல விதத்தில் பேசுவாங்க எல்லாம் சொல்லி முடிச்சு போச்சு ஒரு 2-3 வருஷம் நல்லா தான் போச்சு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைன்னு வந்தேன் நீ இப்படி நீ அப்படி நீ அவுத்து போட்டு ஆடுறவ தானே அப்படின்ற ஒரு க்வெஸ்டின் வரும்போது ஒருத்தங்க நம்மளை அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் திட்டினா கூட நம்மளை அவ்வளோ எஃபெக்ட் பண்ணாது இந்த அவுத்து போட்டு ஆடுறவ தானேன்றது ரொம்ப எஃபெக்ட் பண்ணும் அதுவும் நீ அத்தனை பேர் முன்னாடி நீங்கள் இவ்வளோன்னு போட்டு நின்று ஆடுறியே அப்படின்னு சொன்னோன்னா அதோட முடிவு பண்ணிட்டேன் எனக்கு இது தேவையே இல்லை நான் சந்தோஷமாக இருக்கேன் ஐ ஏர்ன் மை அதுதான் சொல்கிறேன் அதுதான் சொல்ல வரேன் இப்போது என்னுடைய ஹஸ்பண்ட் சதீஷ்குமார் இஸ் அ கொரியோகிராஃபர் அவரும் நான் மேரேஜ் பண்ணும்போது ஈ நோஸ் வெரி வெல் எனக்கு வந்து இந்த மேரேஜ் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஐ ஹேட் அ லவ் அஃபேர் அண்ட் ஐட் காட் broke அப்படின்றது தெரிஞ்சு தான் நான் பிகாஸ் எதுவுமே நான் மறக்கலை ஹீ நோஸ் எவ்ரி திங் அண்ட் ஹி காட் மேரிட் டு மீ பட் என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு இது வந்தது கிடையாது ஒன் திங் நான் என்ன என்ன பண்ணலாம் பிகினிங்லேருந்து பிகாஸ் வென் அந்த பீரியடில் நான் ஒரு ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஆர்டிஸ்டாக இருந்தேன் அப்போ 10 லட்சம்ன்றது பெரிய விஷயம் அப்போ அப்போ வந்துட்டு அவர் வந்து மாதம் 25,000 ரூபாய் தான் சம்பாதிப்பார் நான் கல்யாணம் பண்ணும்போது பட் அந்த ஈகோ இல்லாமல் நான் அந்த ப்ரெஸ்டீஜ் என்றைக்குமே நான் பார்த்ததில்லை அவங்க ஃபேமிலியோடையும் சரி அவரோடையும் சரி அவங்க சொன்னானே எனக்கு அப்படி தோணுது இப்போ அந்த அவுத்து போட்டு ஆடுறவ தானே நீனு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாமல் இப்போ அவங்களுக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல செட்டில் ஆகணும் ஒண்ணும் இல்ல ஒரு வருஷம் முன்னாடி நான் ஒரு டெரரா இருந்தேன் இந்த ஒரு வருஷம் ரொம்ப அடங்கி அடக்க உடக்கமா ஐ அம் நாட் கெட்டிங் திஸ் சோ ஆல் சோனாஸ் ஃபேன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க மனசு தொட்டிங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரே ஃபீல்டில் அதாவது ஒரு கிளாமர் ஃபீல்ட் எனக்காவது ஃபெயில் பண்ணியிருக்கீங்களா கேப்ரே டான்சர் கேப்ரே டான்சர்ஸ் ஏன் நிறைய வார்த்தைகள் இது ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க எப்படி அதுக்கெலாம் ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அது பெருசாக தெரியல ஏன்னா நிறைய பப்ளிக் முன்னாடி அப்போ போகிறதுக்கான சான்சஸ் கம்மி இருந்தது மேரேஜ்க்கு அப்புறம் போகிறது இருந்தது பட் ஆனால் அதுதான் நான் மறுபடியும் சொல்ல வந்தேன் சதீஷும் இண்டஸ்ட்ரியிலே இருந்ததுனால ஈ நோஸ் வெரி வெல் அப்படி சொன்னால் கூட அவர் சொல்கிறார் அது சோலோ டான்ஸுங்க கேப்ரே டான்சர்னு சொல்லாதீங்க ஹோட்டலில் போய் ஒரிஜினலாக ஆடுறவங்களுக்கு தான் அந்த பேரே தவிர அதுவும் இல்லாமல் வி வில் நவ் இப்போது எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு நான் அவரை பார்த்துக்கிட்டது எல்லாம் வந்து ஒரு நிறைய ரைட் அப்ஸ் எல்லாம் வந்ததுனால எவ்ரிபடி நவ் இப்போ என்ன பார்த்தா கூட அவங்க டான்ஸரு பட் ஆனால் வந்து என்ன நல்ல பொம்பளை நீமா என்னை பார்க்குறவங்களா நீ என்ன நல்ல பொம்பளைம்மா உன்னை பற்றி எல்லாம் போய் புக்கிலெல்லாம் படித்தோம் இவ்வளோ நல்ல பொம்பளை அம்மா நான் கூட பார்த்துக்க மாட்டேன் என் புருஷனை இந்த மாதிரி ஸோ நம்ம நடந்துக்கிறதுல கூட வி கேன் மாத்திக்கலாம் வாட் அபவுட் யூ சோனா எப்படி சொல்றது சேம் சாப் ஸ்டோரின்ற மாதிரி எப்படின்னா நான் ரொம்ப தேர் வாஸ் அ ஹியூஜ் ஃபேமிலி மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய பிரச்சனை அம்மா அப்பாக்குள்ள மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி சுக்குநூறாக ஒரு ஒரு 5 டேஸில் பிரிஞ்சிச்சு பிரிஞ்சிச்சுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது சம்மன் ஹேஸ் டு ஏர்ன் மணி யாராவது வீட்டுக்கு காசு சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வரணும் ஸோ அப்போது நான் ஐ ஸ்டார்ட் ஒரு ஆஃபீஸ் இப்படி அப்படின்னு போய் ட்ரை பண்ணோம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல இந்த சென்ஸ் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் 10th கிளாஸ் தான் படிச்சிருக்கோம் போயிட்டு ஒரு ஆஃபீஸில் நான் 6th படிச்சிருக்கேன் திஸ் இண்டஸ்ட்ரி ஒன்லி ஒன் இண்டஸ்ட்ரி கேன் ஹெல்ப் நீ படிச்சிருந்தாலும் உனக்கு டேலண்ட் இருந்தால் கடவுளோட பிளெஸிங் இருந்தால் எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் யூ கேன் ரீச் ஹைட்ஸ் அண்ட் ஏர்ன் மணி பேர் புகழ் எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரியில் அதை தப்பாக யாருமே பேசினாலும் நான் ஒத்துக்கிறேன் ஸோ ஸோ வென் பேக் டு ஆஃபீஸஸ் இட் வாஸ் நாட் ஒர்க்கிங் ஒன்றுமே சரியாக செட் ஆகலை சரின்னு ஆக்சிடென்ட்லி நடந்தது தான் சினிமா பட் ஃபர்ஸ்ட் படத்துக்கே நான் 25,000 ரூபாய் சம்பளம் ஒன்றுன்னா அப்பா என் குடும்பத்தையே ஃபுல்லாக செட்டில் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட்டேன் ஓகே எப்படி நான் ஒரு 2.5 கோடி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல் லைஃப் செட்டில் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டார்டட் ஆனால் அது டோட்டலாக பேக் ஃபயர் ஆயிடுச்சு ஏன்னா என்னை தூக்கி
வீட்டிலேருந்து வேண்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. சினிமான்றது நீ சினிமாவுக்கு போயிட்டியா அப்படின்னு. நான் எனக்கு அப்செட்டும் சேர்ந்து அட் த சேம் டைம் எப்படி சொல்கிறது, எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேறு வழியும் இல்லை. ஆல்ரெடி அந்த ஃபேமிலியில் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பர்சன். ஸோ அந்த ஒதுக்கப்பட்ட பர்சனில் நீ அது போக கூட நீ வீட்டில் உட்காந்து வேலை பண்ணு. ஸோ பத்து மூணு வேலை சாப்பிட அவங்கள்ட்ட டிபெண்ட் பண்ணிவிட்டு அதுவும் எதுவுமே நடக்கலை. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். ஒரு மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இட்ஸ் பெட்டர் டு சம்பாதிச்சிஃபை காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொன்னேன். நான் இப்போ வீட்டில் அவரே ரஜினி டயலாக் பற்றி சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இந்த நாள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் இன்னைக்கு வெளியே போகிறேன், நான் இந்த சிட்டியில் தான் இருப்பேன், என்னை யாரும் தேடாதீங்க, ஆனால் நான் போய் நல்லா சம்பாதிச்சு வந்து உங்களை நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரியலி வென்ட் அவே. கிளம்பி போயிட்டேன். ஐ ஸ்டார்டட் வித் புலாமன் வாசம், ஷாஜஹான், அப்படி ஒரு நாலஞ்சு படம் தெலுங்குல ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக அப்படி போயிட்டு ஃபைவ் இயர்ஸ். எங்க போனீங்க? எங்க போனேன்னா நேராக ஒரு பிஜி ஹாஸ்டலுக்கு. அப்போ என்கிட்ட ஒரே ஒரு செயின், இதோட கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. ஓகே, போய் அடமானம் வச்சு. அப்போ அடமானம் சொன்னோன்னே அதே சரி ஓன்லி 4000 ரூபாய் என்னமோ, 4000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். உடனே அந்த ஆள்கிட்ட சொல்லி கெஞ்சி கூத்தாடி 6000 ரூபாய்க்கு விற்றேன். பிஜியில் 1500 ரூபீஸ் அட்வான்ஸு, 1500 ஃபார் நெக்ஸ்ட் மந்த், அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஜிலியா இப்படி படுத்தா ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கேன், எலியெல்லாம் ஓடுவோம் அந்த மாதிரி ஒரு பிஜி, அலறி அடிச்சு பாதி நேரம் தூங்க முடியாது. பட் லக்கிலி திங்ஸ் மூவ் ஃபாஸ்ட். அப்படியே மூவ் பண்ண 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் ஃபோன் போட்டேன். அம்மா அப்படின்னு ஒரு ஃபோனில் ஒரே அழகோ மம்மி அவசியம் அப்படியெல்லாம் ஒரு ட்ராமலாம் முடிச்சுட்டு போத் ஃபஸ்ட் ரியலி வேர் அப்செட். மீட் பண்ணி தென் வி கே ஐ டுக் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துக்கிட்டேன். பட் ஸ்டில் 2 இயர்ஸ் பேக் எவ்ரி திங் ஸ்டில் கொலாப்ஸ். ஏன்னா என்ன பிரச்சனை நடந்தாலும் வீட்டில் சினிமா காட்சி அவ அப்படி தான் அப்படின்ற ஒரு மாதிரி அந்த பேச்சு ஓவராக அடிபட தொடங்கி. சொந்த வீட்டில் எஸ்பெஷலி எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் ஐ டோன்ட் கேர். ஓகே, மை மம் இஸ் மை மம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. அவங்க அடித்தாலும் உதைச்சாலும் மம் இஸ் த மம் அட் தி எண்ட் ஆஃப் மை சிஸ்டர் அண்ட் ஆல் மச் யங்கர் தென் மீ. நான் வீட்டில் கல்யாணம் பண்ணி இது அது எல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கோம், ஆனால் என்ன பண்ணாலும் அதை சினிமா காரிச்சி அப்படின்னு ஒரு கேவலமாக அந்த ஸ்லாங் சொல்லும்போது நான் 1.5 இயர் பேக் சொன்னேன். ரொம்ப நன்றி, வணக்கம், நான் கிளம்புறேன். எதுவுமே இட் டிட்ன்ட் பிரேக் யூ? இட் ப்ரோக் மை ஹார்ட். இன்னைக்கு வரைக்கும் ஐ ஹாவ் அ வெரி ஹியூஜ் ப்ராப்ளம் ஆஃப் ஸ்லீப்பிங். ஐ கான்ட் ஸ்லீப் வெல். ஏன்னா நைட்டு என்ன தான் பிஸியாக, டே ஃபுல்லாக பிஸியாக வச்சுப்பேன், அப்போ எது பற்றியும் யோசிக்க முடியாது. ஸோ நைட்டில் செம்ம டயர்டாக போய் படுத்துடணும்னு யோசிப்பேன். ஆனால் நைட்டில் தான் நம்மளுக்கு எல்லா நினப்பும் வரும், எல்லா நினப்பும் வரும், அதை யோசிப்பேன். சம் டே யாராவது வேற மாதிரி யோசிக்க தோணும், ஏன்னா வேர்ல்ட் இஸ் ரவுண்டுன்னு தான் சொல்லுவாங்களே, அது இப்படி போய் இப்படிதான் வரணும். இப்போ நம்ம இப்போ இவங்கள நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா என்னைக்காவது யாராவது என்ன பேசுவாங்க, அது கன்ஃபார்மா. ஸோ நம்ம அந்த டைம்ல கவலைப்படாது, உன்ன பத்தி தப்பா பேசுறவங்க அவங்கள யாரையும் தப்பா பேசுவாங்க. ஸோ அதனால ஐ ஜஸ்ட் லீவ் இட் லைக் பட் ஐ டு மிஸ் ஹர் பட் ஐ பிரிஃபர் டு ஸ்டே அவுட். பட் தென் வீட்டுக்குள்ளேயே ஒதுக்கப்பட்டது நிறைய விஷயங்கள். இதுல காமெடி என்ன தெரியுமா, இந்த டிஷ்யூ பேப்பர் இஷ்யூனாலதான் பிரிஞ்சோம். நடக்காத ஒரு இல்ல அந்த பிரச்சனை என்ன, அந்த இஷ்யூ நடந்து ஐ வாஸ் ஹேண்ட்லிங் போலீஸ் திஸ் தட் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ஒரு 4 நாளுக்கு அப்புறம் தான் சரி என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஐ வெண்ட் அண்ட் சாட் வித் ஹர். அவங்க எது என்னதான் இருந்தாலும் இந்த அளவுக்கு கேவலமா நீ பேசியிருக்க கூடாது, பின்ன இத்தனை பேர் வராம அப்படின்னு நான் சொன்னேன். நீங்களே இப்படி பேசக்கூடாது, நீங்க இருந்தீங்க, யூ நோ ஐ வாஸ் ஃபைட்டிங் வித் தட் பிரஸ் கை. ஓகே, இப்போ நீங்க உள்ள இருந்தாலே நீங்க இப்படி சொன்னீங்கன்னா பிரஸ்ஸாலியா அப்படி பேசுறதுல தப்பே இல்லை, கரெக்டா? விட்டு கொடுத்துட்டோனே ரொம்ப உடஞ்சி போயிடலையா சோனா? இது ஐ ஹவ் கிரை டூ மச் சங்கீதா. இப்போ நீ இங்கே இங்கே நின்று ஓகே ஒரு 2 அரை கூட தொடச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஐ ஹவ் கிரை டூ மச், ஐ ஹவ் சீன் த வேர்ல்ட் டூ மச், ஐ ஹவ் லேர்ன் டு எப்படி சொல்கிறேன், நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலினா ஃபேமிலி. என்ன நடந்தாலும் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். சி சிம்பிள், ஐ வாஸ் இன் மலேசியா அப்போ ஹேர் சலூன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐ ஹட் கான் தேர். அப்போது ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் போஸ்டர் ஒரு பெரிய மேகசீனில் உங்களது வெளியே ராப்பர் பேஜில் வந்திருக்கு, நம்ப மாட்டீங்க. அங்கே இட் வாஸ் அ மண்டே, ஐ வாஸ் சப்போஸ் ஒரு வெனஸ்டே இங்கே வர மாதிரி பிளானு, ஃப்ரைடே தான் அங்கே வரும். சரி மண்டே டியூஸ்டே டிக்கெட் போட்டு திருப்பி ஜஸ்ட் அந்த டிக்கெட்டை சேஞ்ச் பண்ணி வந்து இறங்கி ஃபஸ்ட்டு வாங்குறேன். வாங்குறதுல ராப்பர் பேஜில் அந்த கேப்ஷன்
I'm sitting on a sofa like this. Mm. This is the photo. In the photo. Photo la caption enna cinema la sambadikalam. நீங்க நம்ப மாட்டீங்க. ஐ ஒரு ஈஸியா ஒரு நாலு நாள் அழுது ஒரு ட்ராமா பண்ணி நானே தனியா அந்த டைம்ல ஓகே ஒரு பண்ணி அப்படின்னு நினைச்சேன். அவன் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து நான் சாதிச்சு காமிக்கலாம், அதுக்கப்புறம் நீ இன்டர்வியூக்கு வருவே அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஒரு என்ன ஆகும்னா, ஒன்ஸ் யூ ஒரு ஒரு சாங், ஒரு ஒரு கிளாமர் திங், ஒரு ஒரு கமெண்ட் கேட்க கேட்க உனக்கு என்ன ஆயிடும், அவன் உனக்கு சோர் போடல, உனக்கு நீ ஒழுங்கா இருக்கிறியா இல்லையான்னு உனக்கு தெரியும். எந்த பொண்ணுக்கும் ஒரு அதுக்கு மேலே ஒரு கமெண்ட்டே இருக்க முடியாது. ஸோ இவங்க எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹவ் ஐ மைண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, என்னை பற்றி ஒருத்தர் நல்லா எழுதுறாங்க இல்லை ஒருத்தங்க நல்லா எழுதுறாங்கன்னா பரவாயில்ல பாசமாக எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் எடுத்துப்பேன். ஓகே, ஒருத்தர் என்னை பற்றி கெட்டதாக கேவலமாக எழுதுறேன், எவ்வளோ முக்கியமான ஆள் நான் வேறு வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு என்னை பற்றி அசிங்கமாக எழுதுறது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அதை நான் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்து சிரிச்சுட்டுப்பேன். இவ்வளோ பேசுகிற இவங்களுக்கு ஜென்ரலி சோனானா சாரி பிடிக்கும் தெரியுமா? தெரியாது. சோனானா இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்தாலும், அது ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும், இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டில் குக்கு வைக்காமல் நான் தான் எல்லாருக்கும் சமைக்கிறேன்னு தெரியுமா? தெரியாது. ஸோ ஹூ கேர்ஸ்?